போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் சென்னை தியாகராய நகரில் கட்டப்பட்டுள்ள ஆகாய நடைபாதை நாளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட உள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. மக்கள் தொகை பெருக்கம், வெளியூர்களிலிருந்து தினசரி பல்வேறு காரணங்களுக்காக வந்து செல்வோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு காரணமாக தமிழகத்தின் தலைநகரான சென்னை முழுவதும் போக்குவரத்து நெரிசல் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு அரசு பல்வேறு மாற்று நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மக்கள் அதிகம் வந்து செல்லும் சென்னை தியாகராய நகரில் போக்குவரத்து நெரிசலில் மக்கள் சிக்கி திணறுவதை குறைக்கும் வகையில் பொலிவுறு நகரம் திட்டத்தின் கீழ் 28.45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆகாய நடைபாதை கட்டப்பட்டுள்ளது. தீநகர் பேருந்து நிலையம் முதல் மாம்பழம் ரயில் நிலையம் வரை 4.2 மீட்டர் அகலத்திலும் 570 மீட்டர் நீளத்திலும் இந்த நடைபாதை முழுக்க முழுக்க இரும்பால் கட்டமைக்கப்பட்டுள்ளது. 2 மின்தூக்கிகள், நகரும் படிக்கட்டுகள், 27 கண்காணிப்பு கேமராக்கள், நவீன கழிவறைகள், தீயணைப்பு உபகரணங்கள், குப்பை தொட்டிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் கொண்டுள்ள இந்த நடைபாதையை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கிறார். இந்த ஆகாய நடைபாதையை வரவேற்ற அப்பகுதி மக்கள் இதனால் போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறையும் என மகிழ்ச்சி தெரிவித்திருக்கின்றன. நாளைக்கு இந்த மேம்பாலம் ஓப்பன் பண்ணுறாங்க. இது ரொம்பவே பப்ளிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இங்கே டீ நகர் எப்போவுமே ரஷ்யா, ஓவர் க்ரௌடாக, எப்போ பார்த்தாலும் வண்டிங்க இருந்துகிட்டே இருக்கும். கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சிடெண்ட்லேருந்தும் காப்பாற்றிக்கலாம். மக்களுக்கு ரொம்ப பப்ளிக் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். டீ நகர் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கான ஒரு ஏரியா. இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக்கு, ஆக்சிடெண்ட்டு, பர்ச்சேஸ் பண்ணுற பப்ளிக்லாம் வந்து நெரிசலாமல் வருவாங்க. ஆனால் இது நடைபாதையை வந்து நாளைக்கு வந்து ஓப்பன் பண்ணனால பொதுமக்கள் சார்பில் நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். பொதிகை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்தானத்துடன் செய்தியாளர் அபூர்வா.